தீபாவளி எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய துணிக்கடை ட்ரீ சாப்ளிங்ஸை, அதாவது மரக்கன்றுகளை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. வாவ், சூப்பரில் நேச்சர் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு தோணலாம். உண்மையிலே நேச்சர் பேஸ்டாக இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்காக நான் மனசார பாராட்டுறேன். பட் இது வந்து உண்மையிலே நேச்சர் மேலே இருக்க கேர்னால பண்ணதா, இல்லை ட்ரெஸ்ஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு வேற லெவல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா, வாங்க பார்க்கலாம். இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் கிரீன் வாஷிங். கிரீன் வாஷிங்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ அதோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து நேச்சர் ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை க்ரீனாவோ சித்தரிக்கப்பட்டுச்சுன்னா அதுதான் கிரீன் வாஷிங். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தர் மனசை மாற்றி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய வைக்கிற மாதிரி ஒருத்தர் மனசில் ஒரு ப்ராடக்டை பற்றியோ சர்வீஸை பற்றியோ இது வந்து நேச்சர் ஃப்ரெண்ட்லி அல்லது எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பொய்யா நம்ப வைக்கிறதுக்கு பேர் தான் கிரீன் வாஷிங். சரி, இப்போ இதுக்கும் ட்ரீ சாம்பிளிங் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க, சொல்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த பெரிய கடை ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு ட்ரீ சாம்பிளிங் ஃப்ரீயாக தர்றாங்க, வித் சம் கண்டிஷன் சப்ளை, அதை பின்னாடி சொல்கிறேன். சரி, இதனால் என்ன நல்லா தானே இருக்குது, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு யாரோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ட்ரீ சாம்பிளிங்ஸ் பொறுத்தவரை சர்வைவல் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எத்தனை ட்ரீ சாம்பிளிங்ஸ் பிளான்ட் பண்ணுறோமோ அதில் எத்தனை வந்து நல்லபடியாக வளர்ந்து வருதோ அதுதான் சர்வைவல் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரீ சாம்பிளிங்ஸ் வந்து நிறைய மாஸ் ஸ்கேல் இப்படி கிவ்அவே பண்ணும்போது வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா ஒன்று வந்து அதுக்கான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடைக்காமல் போகலாம். வெனைசே மெயின்டெனன்ஸ், அது வந்து டியூ டு கரெக்டான நியூட்ரியன்ட் சாயில் இல்லாமல் போகலாம், இல்லை வாட்டரிங் கரெக்டாக போகாமல் இருக்கலாம், அல்லது லைட்டிங் கண்டிஷன்ஸ் சரியான அளவில் கிடைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் போக டிசீஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதை பார்த்து பராமரிக்க முடியாமல் போகலாம். இதெல்லாமே ஒரு ட்ரீ சாம்பிளிங்க்கு இனிஷியலாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள். இது போக நிறைய பேர்னால ஒரு கரெக்டான ஸ்பேசிங் அதுக்கு அமைச்சு கொடுக்க முடியாமல் போகலாம் டியூ டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஒரு எந்தூசியசமில் வாங்கிடுவாங்க, பட் சரியான ஒரு இடத்த அமைச்சு கொடுக்க முடியாமல் போகலாம். ஸோ இப்படி நிறைய காரணங்கள்னால ட்ரீ சாப்ளிங்ஸ் மாஸ் ஸ்கேலில் கிவ்அவே பண்ணும்போது வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது எப்படி கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 lakh ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காங்க, அதாவது கிவ் அவே பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்சுவலி எவ்வளோ சர்வைவ்ட் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, பிகாஸ் இட் இஸ் அன்அக்கௌண்டபிள். இப்போது முன்னாடி சொன்ன கண்டிஷன் சப்ளைக்கு வருவோம். அதாவது எல்லா பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிளிங் கிடையாது. ஒரு 1000 rupees பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீ சாம்பிளிங் கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, லெட்ஸ் சே 700 rupees வாங்கியிருக்கீங்க, 700 rupees இருக்குது, உங்களுக்கு ட்ரீ சாம்பிளிங் ஃப்ரீயாக தரமாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா 300 பே பண்ணி வேறு ஏதோ ஒரு ஷர்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரீ சாம்பிளிங் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா துணி வாங்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கிவ்அவேஸ் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸில் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறத நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதை நேச்சர் ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி அது மூலமாக ஓவர் கன்சம்ஷனுக்கு லீட் பண்ணுறது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால டைஸ் அண்ட் வேஸ்ட் அதிகமாக தான் ஆக போகுது. ஒரு ஷர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல 2 shirts எடுக்க ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க மக்கள், வித்தவுட் நோயிங் இட் இஸ் லீடிங் டு ஓவர் கன்சம்ஷன். இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நிறைய ட்ரீ சாம்பிளிங்ஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன லேண்ட், லெட்ஸ் ஒரு 2-3 acres லேண்டை லீஸ் பண்ணி அதில் ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் பிளான்டேஷனோ இல்லை நார்மல் ஒரு ட்ரீ பிளான்டேஷனோ உங்கள் அக்கௌண்டபிளில் பண்ணிங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுற முதல் குரல் கிரீன் விஷோட குரலை தான் இருக்கும்.